உங்கள் வீட்டை விற்க வேண்டுமா அல்லது வாடகைக்கு விட வேண்டுமா? ஹோம் கனெக்ட் எஸ்டேட் ஏஜென்ட். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கமல் சார் வந்து உடனே டேட் தராரு அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படி இருக்கணும் அப்படின்னு கத்துத்தர மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு டிசிப்ளினா இந்தியாவில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா எப்படி இருக்கு அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. அதை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு 2000 ப்ரோக்ராம் கிராஸ் பண்ணிவிட்டு என்னை ஞாபகம் வச்சு வந்து கூப்பிட்டீங்க. கடை திறக்கிறதுக்காக அவரை போய் கேட்டோம். அப்போ விரும்மாண்டி ஷூட்டிங்கில் இருக்கார். அதே கெட்டப்பில் விரும்மாண்டி கெட்டப்பில் இங்கே வந்தார். அவர், சிவமணி சார், கீத் பீட்டர்ஸ் இவங்க ஒரு சில இசைக்கலைஞர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கே தெரியாது அவர் தான் ஏஆர் ரகுமானு, எனக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து கச்சேரின்னு பார்த்தா எல்லாருமே ட்ரம்மரை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, சிங்கரை தான் பார்ப்பாங்க, கீபோர்ட் பிளேயரை பார்க்க மாட்டாங்க. ரெண்டு பேருக்கு ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணார். நாம் யாராவது இன்வைட் பண்ணோம்னா நாம தான் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஆனால் அவர் வந்து கெஸ்ட்டாக வந்துட்டு எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணார். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான பாப்புலர் ஆகிட்டு அந்த ப்ரோக்ராம்க்கு வந்து உள்ளே வர முடியல ஆடியன்ஸ். அவ்வளோ க்ரௌடு, 10,000 பேர் மிட் நைட் 1 மணிக்கு நிற்கிறாங்க. சார், எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, இந்த பில்டிங்க்கு ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னா லக்ஷ்மண் ஸ்ருதி தாண்டி இந்த சைட் போகிறவங்களாம் அந்த ஃபோட்டோ பார்ப்பாங்க, ரிப்பன் கட்டி கமல் சார் வந்தது. அப்போ வந்து விரும்மாண்டி டைம், ரைட்? அந்த கெட்டப் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. பரபரப்பா கமல் சார் பத்தி எல்லாரும் பேசிட்டு இருந்த டைம்ல வந்து கட் பண்ணது. அதை பத்தி ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவங்கள் சொல்லுங்க, அந்த போட்டோ அண்ட் அந்த டைம் பத்தி. அதாவது நாங்கள் கல்லூரி மாணவர்களாக இருக்கும்போது 1987 இதை துவங்கினப்ப என்னாச்சுன்னா, பல சிரமங்கள். கல்லூரி மாணவர்கள்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வாடகை கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக திருப்பி தரமாட்டாங்க. இப்போ காலேஜ்லேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், பிரின்ஸிபால் கையெழுத்து போடணும், அப்போ தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாடகை கொடுப்பாங்க. சவுண்ட் சிஸ்டம் நம்பி வாடகை தரமாட்டாங்க. இந்த மாதிரி பல போராட்டங்கள். ஒரு 2.5 வருஷத்தில் 200 ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். 200 ப்ரோக்ராம் வந்து மாணவ பருவத்திலே பண்ணுறது வந்து ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய சாதனையாக தோணுச்சு. ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் பண்ணணும், வீட்டுக்கு தெரியாமல் காசு போடணும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உதவி கேட்கணும், அப்புறம் வாய்ப்பு வர்றது. எங்கள் வீட்டில் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்னா கச்சேரியெலாம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சினிமா கூட்டு போனாங்கன்னா பக்தி படங்கள், தேவரின் தெய்வம், தாயிலா குழந்தை, வெள்ளிக்கிழமை விரதம், வருவான் வடிவேலன், ஆமாம், காரைக்கால் அம்மையார், இப்படி தான் கூப்பிட்டு போவாங்க. அந்த ஃபேமிலியிலேருந்து தெருவுக்கு போய் கச்சேரிக்கு போய் பார்க்க போகிறோன்னா வீட்டை பூட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. எங்கள் அப்பா ஸ்கூல் வாத்தியார், ஜனாதிபதி விருது வாங்கினவர், நல்லாசிரியர் விருது வாங்கினார். ஆனால் வந்து பசங்க வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், படிக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். அப்போது இந்த மாதிரி கச்சேரி ஃபீல்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்ச நாள் கச்சேரி பண்ணிடு. அப்புறம் அங்கங்கே பார்த்துட்டு தான் எங்கள் வீட்டிலே சொல்கிறாங்க. அப்புறம் தான் வீட்டிலே என்கரேஜ் பண்ணுறாங்க, ஓ பசங்க எங்கேயோ போகிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, கைத்தட்டல் வாங்குறாங்க. வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு அப்போயே லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும். வீட்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி கச்சேரி டேட்லாம் கேட்பாங்க. எங்கள் அப்பா அடுத்து பேசிட்டு, ஓ அந்தளவுக்கு பசங்க டெவலப் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு அப்புறம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அப்போது இந்த 200 நிகழ்ச்சிகள் பண்ண முடிஞ்சவனே தான் எங்களுக்கு வந்து ஒரு யோசனை, ஒரு யாராவது ஒரு பெரிய கெஸ்ட்டு வந்தால் எல்லாரோடைய பார்வையும் நம்ம மேலே வரும் அப்படின்ட்டு ஒரு யோசனை. அப்போ எங்கள் வீட்டில் வந்து டெனண்ட்டாக ஒருத்தர் இருக்கார், கமல் ரசிகன் மன்ற தலைவர், கமல் சாரோட கமல் நற்பணி இயக்க தலைவர் ஜி நாகராஜன் அப்படின்னு இருக்கார். அவர்கிட்ட போய், அண்ணா நீங்கள் வந்து இந்த மாதிரி கமல் சார் கூட கனெக்டடாக இருக்கு, இப்போ படம்லாம் ரிலீஸ் ஆகிறப்போ டிக்கெட் கொடுப்பார். அப்போ கமல் சார் கூட தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் தான் தலைவர். அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறோம், கமல் சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுவோம், நான் சொல்கிறேன்னு வந்தார்னா கூப்பிடலாம். அவர் நேராக கமல் சார்கிட்ட பேசிட்டு டேட் வாங்கிட்டார். எங்களால் நம்பவே முடியல. அப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு அப்போ தான் வெளியில் வரணும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கமல் சார் வந்து உடனே டேட் தராரு அப்படின்னு ஒன்று எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சார் அதை கிராண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு கமல் சாரை கூப்பிட்றோம். அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு கமல் சார் வராரு. அபூர்வ சகோதரர்கள் படம் பயங்கரமாக ஓடிட்டுருக்கப்போ அந்தவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் யூனிஃபார்ம் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம், ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் லக்ஷ்மண் ஸ்ருதிக்கு. போடுறப்போ கமல் சார் பார்த்துட்டு, நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு கேஷுவலாக ஜீன்ஸில் டிஷர்ட்டில் வந்திருக்கேன், இவங்க வந்து எனக்கே வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு கற்றுத்தர மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு டிசிப்ளினாக இந்தியாவில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா எப்படி இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. ரொம்ப சூப்பர். இவங்க வந்து 200 நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறது ஒரு சாதனை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சாதனை கிடையாது, 2000 நிகழ்ச்சிகள் இவங்க பண்ணணும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்போயும் என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் 2000 நிகழ்ச்சியை 2000 ப்ரோக்ராம் வந்து கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணோன்னே அப்போ கமல் சார் சொன்னது ஞாபகம் வந்தது, 1994 2000 ப்ரோக்ராம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் நாங்கள் போய் கூப்பிட்றோம். அவர் வந்து ஆச்சரியம், நான் வந்து ஸ்டேஜில் வந்து சொல்லணுன்ட்டு ஒரு 200 ப்ரோக்ராம் பண்ணுறவங்க 2000 ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னேன். அதை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு 2000 ப்ரோக்ராம் கிராஸ் பண்ணிவிட்டு என்னை ஞாபகம் வச்சு வந்து கூப்பிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உடனே நீங்கள் 20,000 ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன், 5,000 ப்ரோக்ராம் பண்ணுங்கள், அப்போ வந்து நான் வந்து உங்களை வாழ்த்துறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ 5,000 ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. கமல் சார் பிஸியாக இருக்கார், எங்களால் அவர்கிட்ட டேட் வாங்க முடியல. அப்புறம் அந்த டைமில் இந்த கடை திறக்கிறோம். அப்போ வந்து
கடை திறக்கிறதுக்காக அவரை போய் கேட்டோம். 2-5000 ரூபா நம்ம கிராஸ் ஆகிடுச்சு, நீங்கள் கடை திறக்கும்போது அந்த ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னோடனே. அப்போது அவர் டேட் கிடைக்கல, அப்போ விரும்மாண்டி ஷூட்டிங்கில் இருக்கார். இன்னும் 3 நாள் தான் இருக்கிறேன் ஊரில், யூஎஸ் போகிறேன், அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் கடையை திறக்கிறதுக்கு விழா வச்சுக்கிறது வச்சுங்க அப்படின்னு 3 நாளில் ஏற்பாடு பண்ணி அதே கெட்டப்பில் விருமாண்டி கெட்டப்பில் இங்கே வந்தார். அப்போ விருமாண்டி படத்துக்கு நிறைய எதிர்ப்பு பரபரப்பு, அந்த சூழலில் வந்தோடனே இன்னும் க்ரௌட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்களுக்கு 3 இன்சிடெண்ட்டு, அதாவது ஃபஸ்ட் இன்சிடெண்ட்டு அபூர்வ சகோதரர்கள் பயங்கர பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. 2வது இன்சிடெண்ட் வந்து சொல்ல போகும் அப்போது 94 வந்து மகாநதி படம் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு, இந்தியன் படம் அறிவிப்பு, இந்த மாதிரி நிறைய பரபரப்புக்கிடையே அவர் எங்கள் கச்சேரிக்கு வர்றார். அதே மாதிரி கடத்த இருக்கும்போது விரும்மாண்டி பரபரப்பில் எங்கே வர்றார். அவர் கொஞ்சம் பரபரப்பாகவே இருந்த டைமில் எங்கள் கூட வந்திருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பிறந்த நாளுக்கும் எங்கள் கடை திறந்த நாளுக்கும் அவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு அவர்கிட்ட பிறந்த நாள் அன்றைக்கி அவரை க்ரீட் பண்ண போவோம். அதே மாதிரி எங்கள் கடை திறந்த அன்றைக்கி அந்த நாளைக்கு போயிட்டு அவர்கிட்ட இன்றைக்கி தான் நீங்கள் திறந்து வச்சிங்க, இது 15வது வருஷம், இது 12வது வருஷம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுவோம். அவர் போகிறப்பெல்லாம் ஒவ்வொரு முறையும் கேட்பார், நீங்கள் எப்போ வந்து லக்ஷ்மண் சுதியோட அடுத்த பிரான்ச் திறக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பார். அது சந்தோஷமாக இருக்கும். இப்போது அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கோம், இப்போது இந்த பிரான்ச் திறக்கிற வேலையெல்லாம் ஈடுபட்டிருக்கோம், அவரே வந்து திறந்து வைப்பார்னு நினைக்கிறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதுக்கும் சரி, நன்றி நன்றி. உங்கள் இசைக்குழு பார்த்தோம்னா 30 ஆண்டுகள் ஏறத்தாழ அப்படின்னு சொன்னால், அதில் வந்து நிறைய இசைக்கலைஞர்கள் சினிமாவில் பாடுற ப்ரொஃபஷனல்ஸும் வந்து பாடியிருக்காங்க. உங்கள் கூட நிறைய பேர் வளர்ந்து சினிமாவிலையும் போயிருக்காங்க, ரைட்? நீங்கள் பார்த்த, இப்போ நம்ம பார்க்கும்போது இசைஞானி இளையராஜா இருக்காரு, ஏ ஆர் ரஹ்மான் ரொம்ப சின்ன பையனாக அதில் தெரியுறாரு அந்த ஃபோட்டோவில், எம்எஸ்வி சார் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்த பற்றி ஒரு ஒரு சின்ன கேள்வி தான். ஃபஸ்ட்டு ஏ ஆர் ரஹ்மான் சார், அவர் அவ்வளோ சின்ன பையனாக இருக்கும்போது அது அவர் எப்படி அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள், அந்த ஃபோட்டோ பற்றி. அவர் வந்து நாங்கள் காலேஜில் காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணும்போது அவர், சிவமணி சார், கீத் பீட்டர்ஸ், இவங்க ஒரு சில இசைக்கலைஞர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரூப் ஆரம்பிச்சிருக்காங்க, வெஸ்டர்ன் பேண்ட்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ரோஜாக்கு ப்ளே பண்ணலை, எனக்கே தெரியாது, அவர் தான் ஏஆர் ரஹ்மான் எனக்கு தெரியாது அவர். ஆனால் அந்த பேண்டு பார்த்துருக்கேன். சிவமணி தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணோம், ஏன்னா நமக்கு வந்து கச்சேரின்னு பார்த்தா எல்லாருமே ட்ரம்மரை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, சிங்கரை தான் பார்ப்பாங்க, கீபோர்ட் பிளேயரை பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த ட்ரூப்பில் அவர் கீபோர்ட் பிளேயராக இருந்திருக்கார். அப்போ சிவமணி சார் கூட ஒரு நாள் பேசும்போது, சுரேஷ் பீட்டர்ஸும் அதில் இருக்கார், சிங்கர் சுரேஷ் பீட்டர், இவங்களாம் சேர்ந்து தான் ஒரு பேண்ட் வச்சுருக்காங்க. அப்போ சுரேஷ் பீட்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன், சிவமணி சார்கிட்ட பேசியிருக்கேன். இவர் நம்ம மனித இயல்பு வந்து எப்பயுமே ரொம்ப ப்ராம்ப்டாக ஃபஸ்ட்டு நிற்கிறவங்க இல்லாட்டி ரொம்ப பரபரப்பாக இயங்குறவங்கள தான் பார்ப்போம், அந்த ஆங்கிளில் அப்படி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 93 அவர் ரோஜா பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 5-6 படம் மியூசிக் பண்ணதுக்கப்புறம் அவரை போயிட்டு ஒரு நாள் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். அப்போ வந்து வரேன்னு சொல்லிட்டு உடனே சிம்பிளாக, அப்போ வந்து எப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் க்ரியேட் ஆகிடுச்சு, மார்க்கெட் க்ரியேட் ஆகிடுச்சு ரொம்ப. அவரோட இப்போ இருக்கிற வீடு கிடையாது, அதே வீடை பழைய வீடாக இருக்கும்போது இப்போ இடிச்சுட்டு கட்டியிருக்காங்க, அந்த பழைய வீட்டில் அவரை மீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு பேசுகிறாரு. பேசும்போது சொல்கிறாரு, எப்படி போயிட்டுருக்கு கச்சேரி அப்படின்னா, இல்லை சார் உங்கள் கச்சேரி உங்கள் பாட்டெலாம் இப்போ போட்டுட்ருக்கோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஓ, பாட்டெலாம் போடுறீங்களா, என்னென்ன பாட்டு கச்சேரியில் போகிறீங்க? அப்போ லிஸ்ட்டு சொல்கிறோம். அப்போ வந்து வீரபாண்டி கோட்டையில் திருடா திருடா, கொஞ்சம் நிலவு, இந்த 2 பாட்டு போடுறோன்னு அவருக்கு ஆச்சரியம். இது எப்படி நீங்கள் நான் நிறைய சீக்வன்ஸ் பண்ணி நிறைய ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணேன், இது எப்படி மேடையில் சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுட்டு எப்படி பண்ணுறீங்கன்னு, எங்களால் முயன்ற அளவுக்கு பண்ணுறோம் சார், ஆனால் மேனுவலாக தான் பண்ணுறோம் அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படின்னா நான் ஒன்றால் உங்கள் கச்சேரி வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது நாங்கள் ஒரு கச்சேரிக்கு இன்வைட் பண்ணுறோம், ஒரு ரம்ஜான் அன்னைக்கு, ஆக்சிடென்ட்லாம் அது ஒரு ரம்ஜானாகவும் அமைஞ்சது. 94 ரம்ஜானுக்கு வந்து கச்சேரி வந்து பார்க்குறாரு, மார்ச் 13 ராஜா அண்ணாமலை மண்டலத்தில். அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷம், என்னோட பாட்டெலாம் மேடைக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல, மேடையில் வந்து அதுவும் லக்ஷ்மண் சுதி மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் வந்து ஸ்டுடியோவில் ஒரு 15 நாள் 20 நாள் இல்லை 1 மாதம் கூட ஒரு சில பாட்டை எடுத்து நான் ஒர்க் பண்ணேன். அது வந்து த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸில் இவங்க சூப்பராக ஒரே டேக்கில் பண்ணுறாங்க, ரொம்ப அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்கும் ராமன் ரெட்டை பிரிவு, நாங்கள் ராம் லக்ஷ்மண் 2 பேருக்கும் ஒரு வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணார். இப்போ நான் வந்து கரெக்டாக 23 வருஷம் அதை கையில் கட்டிகிட்டு இருந்தேன், இப்போ தான் அது வந்து வேறு மாற்றினேன், அது ஏஜ் ஆகிடுச்சு, அதுக்கு அதை எடுத்து ஆன்டிக் பீஸாக வீட்டில் வச்சுட்டேன். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அதில் என்னென்னா, நாம் யாராவது இன்வைட் பண்ணோம்னா நாம் தான் அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுவோம், ஆனால் அவர் வந்து கெஸ்ட்டாக வந்துட்டு எங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணார், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. இசைஞானி இளையராஜா வேர்ல்டு ரெக்கார்டுக்கு வந்திருக்காரு. ஆமாம், அப்படியாப்பட்ட ஒரு ரெக்கார்டுக்கு வந்து அவர் என்ன பேசினார், ஏன்னா உங்களுக்குலாம் பெரிய இன்ஸ்பிரேஷனாக நிச்சயமாக இருந்திருப்பார் இல்லையா இசைக்கலைஞர்களுக்கு, அவரை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பற்றி சொல்லுங்கள். 36 மணி நேரம் தொடர்ந்து இசை நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு ட்ராமா ட்ரூப், ராது அப்படின்ட்டு கதாசிரியர் ராது, அவர் வந்து தன்னுடைய 12 நாடகங்களை தொடர்ச்சியாக 36 மணி நேரத்துக்கு பண்ணார்.
அந்த நாடகத்துக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தார். நாங்கள் போய் உட்காந்து பார்த்துட்ருந்தோம். நைட்லாம் பார்த்தோம். நைட்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து ட்ராமா நல்லாயிருக்கும், ஆனால் கூட்டம் இல்லை. பகலெல்லாம் நல்லா கூட்டம் இருக்குது. அப்புறம் ரெக்கார்ட் பண்ண, இவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பண்ணுறாரு, இவர் கூட எவ்வளோ பேர் ஜனங்கள் இருக்கணும், ஜனங்களே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களும் ஒரு அவருக்கு ஒரு போஸ்ட் அடித்து சப்போர்ட் பண்ணி, அதாவது காலையில் ட்ராமா பார்க்குறோம், கூட்டம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மத்தியானம் கொஞ்சம் கூட்டம் இருக்குது. நாங்கள் காலையில் என்ன பண்ணோம், இன்றைக்கி நைட்லாம் கூட்டம் வரதுன்னு இமீடியட்டாக ஒரு போஸ்ட் அடித்து, 2 hours ஒரு போஸ்ட் அடித்து சிட்டி ஃபுல்லாக அவருக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி, ஒரு க்ரௌட் கொஞ்சம் ஒரு 400-500 பேர் வரா மாதிரி, எங்கள் சைட்லேருந்து ஒரு 50 பேர் 100 பேர் வரா மாதிரி எல்லாம் க்ரியேட் பண்ணோம். அப்புறம் அது ஒரு இன்ஸ்பிரேஷன், இவ்வளோ ட்ராமாவை 36 மணி நேரம் பண்ணணும், அதுக்கு இவ்வளோ பேர் நடிக்கிறாங்க, இவர் எழுதின எல்லா பிளேவும் அதில் வருது அப்படின்றப்ப அது ஒரு இன்ஸ்பிரேஷன். பார்த்துட்டே இருந்தோம். அதை ஒரு வருஷம் கழித்து நம்ம ஏன் பண்ணக்கூடாது மியூசிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பிரிவாக பிரித்து இசை நிகழ்ச்சி பண்ணோம். அதை 36 மணி நேரம் தொடர்ந்து இசை நிகழ்ச்சி. அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் கூப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அப்போ எம்எஸ்சி சார் வந்தார், டி கே ராமமூர்த்தி வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், ரஹ்மான் சார் வந்தார், ராமராஜன் சார், கங்காமரன் சார், பாண்டியராஜன் மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்தாங்க. அப்போது அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து இளையராஜா அவர்கள் வந்தார். துவக்கி வச்சது வந்து பத்மஸ்ரீ கே ஜே யேசுதாஸ் அவர்கள் தான் வந்து பத்ம விபூஷன் அவர், இப்போ அவர் தான் வந்து துவக்கி வச்சார். இளையராஜா அவர்கள் அதோட நிறைவு நாளுக்கு வந்தார். நிறைவு வந்து அவர் தான் பண்ணி எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் எல்லாருக்கும் இருந்து மேடையில் எல்லாருக்கும் அதில் வாசித்த எல்லாருக்கும் அந்த ரெக்கார்டை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணார். அவர் அப்போ என்ன பேசினார்னா, உலகத்தில் சாதனைகள்ன்றது வந்து உடனடியாக எல்லாராலையும் பண்ண முடியாது. அது வந்து இது மாதிரி நாங்கள் திரைத்துறையில் இருக்க வேண்டியவங்க பண்ண வேண்டிய விஷயத்தை எடுத்து இவங்க பண்ணுறாங்க. திரைத்துறையில் இருக்க எங்களுக்கெல்லாம் ஒரு 3 மணி நேரம் கொடுத்து எங்களை பெருமைப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த இசைக்குழு எதிர்காலத்தில் நிறைய விஷயங்களை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு பெரிய வாழ்த்து. அதே மாதிரி ரஹ்மான் சார் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் ரஹ்மான் சார் ஒரு கெஸ்ட்டாக வந்தார். அவர் அன்றைக்கி வந்துட்டு ஒரு அப்போல்லாம் சீக்வன்ஸ்ன்றது அப்படி ஃபேமஸ், அதை ட்ராக் போட்டு அது மேலே பாடுறது, அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த எலக்ட்ரானிக் ஏஜில் பீரியடில் சீக்வன்ஸ் போட்டுட்டு கரோக்கி போட்டுட்டு தான் பாடுறாங்க, இதெல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அப்போயும் இவங்க மேனுவல் மியூசிக்கை விடாமல் ஸ்டேஜில் எல்லா பாட்டும், அவரோட பாட்டு மட்டும் 35 பாட்டு போட்டோம். அவருக்கு ஆச்சரியமாக இது மேடையில் சொல்லும்போது சொல்லிவிட்டு அன்றைக்கும் அவர் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணார், 2 ரிங்கு கொண்டு வந்து எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணார். இவர் ஒவ்வொரு முறையும் இப்படி பண்ணுறாருன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வரும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு அந்த ப்ரோக்ராம்க்கு வந்து உள்ளே வர முடியல ஆடியன்ஸ், அவ்வளோ க்ரௌடு. அந்த டோட்டல் அந்த சீரியஸ் ஃபுல்லாக 12 ஷோவுமே மிட் நைட்லலாம் பார்த்திங்கன்னா 1500 தான் சீட்டு, உள்ளே வந்து 3000 பேர் இருக்காங்க. ரெக்கார்ட் ப்ரோக்ராம் அப்படின்றதால நைட் ஃபுல்லாக ஜனங்கள் நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து வெளியில் வந்து 10,000 பேர் நின்னாங்க, எங்களால் நம்பவே முடியல. டிக்கெட் கிடைக்காம உள்ளே வர முடியாமல் 10,000 பேர் மிட் நைட் 1 மணிக்கு நிற்கிறாங்க. மைக் வச்சு வெளியில் அனௌன்ஸ் பண்ணுறோம், உள்ளே இடம் இல்லை, அடுத்த ஷோவுக்கு வாங்க, இல்லை நாளைக்கு வாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு தமிழக மக்கள் எங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்து ஆதரித்து அந்த 2 நாள் வாசிக்கிறதுக்கான எனர்ஜியை கொடுத்தாங்க. அது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ தூரம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு. அப்போல்லாம் ஒரே ஒரு சேனல் தான் இருந்தது. அப்போ தான் வந்து 2 சேனல் சன் டிவி அண்ட் ராஜ் டிவி அப்போ தான் உள்ளே வர்றாங்க. அப்போ வந்து தூர்தர்ஷன் தான் பெரிய சேனல் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும். அப்போ தூர்தர்ஷனில் 8:40 நியூஸ் போடுவாங்க. அதில் ஹெச் ராமகிருஷ்ணன் செய்தி வாசிப்பார், அவர் வாசிச்சிருக்கார். நாங்கள் உள்ளே இருக்க ஆடிட்டோரியில் சென்னையை சேர்ந்த, தமிழகத்தைச் சேர்ந்த லக்ஷ்மண் ஸ்ருதி என்னும் இசைக்குழு கின்னஸ் சாதனையை துவங்கினார்கள். யேசுதாஸ் அவர்கள் வந்து துவக்கி வைத்தார். அந்த சாதனை நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் சென்று ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கின்னஸ் சாதனை இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் என்று நம்புகிறோம் அப்படின்ட்டு நியூஸில் படிச்சிட்டார். பார்த்தீங்கன்னா அந்த 8:40 அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க எல்லா சைக்கிள் பைக் கார் எல்லாம் ஆடிட்டோரியத்தை சுற்றி சுற்றி வராங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அப்போ ஒரு பெரிய அட்டென்ஷன். ஆமாம், அப்போது ஜனங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட். இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ்லாம் மீடியாலாம் கிடையாது இல்லைங்களா? அப்போ தூர்தர்ஷனில் போட்ட உடனே எல்லாரும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இது நம்ம ட்ரூப், நம்ம ஆளுங்க சாதனை பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப பெரிய விஷயம் அது. நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.